ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ திமுகவும் காங்கிரஸும் வந்து கூட்டணியில் இருக்காங்க. ரீசெண்டாக தமிழக காங்கிரஸ் தலைவரான திருநாவுக்கரசரை தூக்கிட்டு அவங்களுக்கு பதிலாக கேஎஸ் அழகிரியை வந்து போட்டிருக்காங்க. இதற்கு பின்னணியில் முழுக்க முழுக்க ஸ்டாலின் தான் இருக்காங்க அப்படின்னு பல தகவல்கள் வந்துட்டுருக்கு. இதற்கு சில விஷயங்களையும் வந்து சொல்கிறாங்க. திருநாவுக்கரசர் எப்போ தமிழக காங்கிரஸ் தலைவராக வந்து நியமித்தாங்களோ அப்பையிலேருந்தே ஸ்டாலினுக்கும் திருநாவுக்கரசருக்கும் ஆகிறதே கிடையாதான். பல சமயங்களில் ஸ்டாலினுக்கு எதிராக தான் வந்து திருநாவுக்கரசர் பேசியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில எப்பயுமே ஒரு நல்ல உறவு வந்து இருந்ததே கிடையாது. அதே மாதிரி காங்கிரஸில் திருநாவுக்கரசருக்கு ஒரு குரூப்பும் இளங்கோவனுக்கு ஒரு தனி குரூப்பும் இருந்துகிட்ருக்காங்க. இளங்கோவன் தொடர்ந்து திருநாவுக்கரசரை எப்படியாச்சும் பதவியிலேருந்து கீழே இறக்கணும் அப்படின்னு பல்வேறு நடவடிக்கைகளை வந்து எடுத்தாங்க. ஸ்டாலினுக்கும் வந்து திருநாவுக்கரசர் தமிழக காங்கிரஸ் தலைவராக இருக்கிறது சுத்தமாகவே பிடிக்கல. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் வேறு வருது. ஸோ ஸ்டாலின் சொல்கிற விஷயங்களுக்கு வந்து திருநாவுக்கரசர் வந்து ஒத்துழைக்கணும். ஸோ இது குறித்து ராகுல் காந்திகிட்ட வந்து ஸ்டாலின் ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுகவும் கூட்டணி சேர்ந்து வந்து நம்ம போட்டிடுறோம். அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியில் இந்த மாதிரி உட்கட்சி பூசல் இருந்துச்சுன்னா மக்களுக்கு எப்படி நம்ம கட்சி மேலே நம்பிக்கை வரும்? திருநாவுக்கரசருக்கும் எங்களுக்கும் வந்து எப்பயுமே வந்து ஒத்து போகிறதில்ல. ஸோ தமிழக காங்கிரஸ் தலைவராக இருக்க திருநாவுக்கரசரை தூக்கிட்டு அவங்களுக்கு பதிலாக ஒரு வலிமையான தலைவர் வந்து போடணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்காங்க. ஸோ இந்த கோரிக்கையை ராகுல் காந்தி ஏற்றுக்கிட்டு தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்த திருநாவுக்கரசரை தூக்கிட்டு கேஎஸ் அழகிரியை வந்து போட்டிருக்காங்க. ஸோ திருநாவுக்கரசரை வந்து பதவி விட்டு தூக்குனதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஸ்டாலின் தான் அப்படின்னு காங்கிரஸ் வட்டாரத்தில் வந்து பேசப்பட்டுட்டு வருதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.